தலைவலி ஏன் வருகிறது, அதற்கான தீர்வுகளை எங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த வீடியோ முடிவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, ஒவ்வொருத்தருமே தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைப்பதை போல அவர்கள் உங்களுடைய சொல்லை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களுக்கு தலைவலி வரும். குடும்பத்தில் இருக்கிறோம், குடும்பத்தில் நீங்கள் தலைவராக இருந்தால் நீங்கள் பல்வேறு விதமான அனுபவங்கள் அடிப்படையில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வெற்றி பெற வேண்டும் என நீங்கள் பல்வேறு ஆலோசனையை சொல்வீர்கள். ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு தலைவலியை உருவாக்கும். அதே சமயத்தில் நீங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கும் பொழுது உங்களுடைய நோக்கத்திற்கு அல்லது விருப்பத்திற்கு ஆசைக்கு குடும்ப தலைவர்களோ குடும்ப உறுப்பினர்களோ தடையாக இருக்கும் பொழுது தலைவலி வரும். அதே சமயங்களில் பல நேரங்களில் வந்து தொழில் சார்ந்த சிக்கல், வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், குடும்ப விருப்பு வெறுப்புகள், சமூக நிர்பந்தங்கள், அதே சமயத்தில் குற்ற உணர்வு, பல நேரங்களில் வந்து நம் அறியாமல் நமக்குள் ஏற்படுத்தி கொண்ட சில தவறான கருத்தோவியங்கள், கட்டளைகள், கருத்துக்கள், சில சமயத்தில் வந்து கடவுளை பற்றிய அதீதமான பயமும் கூட அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தொடர் சிந்தனை உருவாக்கி தலைவலியை உருவாக்கிவிடும். ஆகவே இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் இது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உளவியல் நிறுவனத்தில் ஆய்வு ரீதியான வீடியோ. இது வந்து முற்றிலும் என்டர்டைன்மெண்ட் அல்ல, இது விழிப்புணர்வு வீடியோ. நண்பர்களே, இதன் மூலமாக உலகம் பலன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நாங்கள் உங்களுக்கு வெளியிடுகிறோம். பலர் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க, டென்ஷன் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க, நிம்மதி இல்லைங்கிறாங்க. ஸோ இதற்கெல்லாம் வந்து ஒற்றை சொல் தீர்வாகாது. ஆனால் ஸ்ட்ரெஸ் என்கின்ற மன அழுத்தத்தை பகுப்பாய்வு செய்துதான் அதை குணப்படுத்த முடியும். அப்போ தான் அந்த தலைவலி நீங்கும். அதேபோல் டென்ஷன் என்று சொன்னாலும் கூட அந்த டென்ஷனுடைய பகுப்பாய்வு முறையாக கண்டறிந்துதான் அதை மாற்ற முடியும். அப்படி மாற்றுவதற்கு கால அளவு என்பது அவசரப்பட வேண்டிய அவசியத்துக்கும் உட்படாது. நீங்கள் இன்னைக்கு தலைவலி வந்து இன்னைக்கே வரல, பல நாள் ஏற்பட்ட பிரச்சனையினுடைய உடல் ரீதியான பாதிப்பு தான். அதாவது வாழ்வியல் பிரச்சனைகள் உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த உடல் பாதிப்பை நீக்கிறோம் நினைக்கிறத தவிர பிரச்சனைக்கான மூல காரணமாக தொடர்ந்து நம்மளை ஈக்கிக் கொண்டிருக்கும் அந்த வாழ்வியல் அழுத்தத்தை, வாழ்வியல் தேவையை நீக்குவதற்கு உண்டான வழிகள் பலருக்கு தெரியவில்லை என்பதை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து விழிப்புணர்வு செய்து வருகிறோம். தலைவலி அதிகமாகிடுச்சுன்னா அஜீரண கோளாறுகள், தூக்கமின்மை, அதே சமயத்தில் வந்து ரெஸ்ட்லெஸ் என்று சொல்லக்கூடிய எப்பொழுதும் படபடப்பாக இருக்கிறது, வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அதுக்கடுத்து அவர்களுடைய அன்றாட பேச்சு சமூக தொடர்பிலும் கூட துண்டிக்கப்பட்டிருப்பார்கள். பலருக்கு வந்து காலையில் எழுந்தோன்னே வந்து தலை ரொம்ப பாரமாக இருக்கும், தலைவலி வரும், திடீர்னு ஏதாவது ஒரு செய்தி கேட்டால் அதிர்ச்சினால் தலைவலி வந்துடும். பலருக்கு வந்து இரவு தூங்கும் பொழுது பார்த்திங்கன்னா திடீர்னு தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்துடுவாங்க, ஆனால் தொடர்ந்து சிந்தனைகள் ஓடும். இதுக்கெல்லாம் வந்து உளவியல் ரீதியான பகுப்பாய்வு சிகிச்சை தான் தேவை. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோகத்தில் வாழ்வதாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிறருக்கு இவர்களால் எதுவும் சொல்ல முடியாது. பல நேரங்களில் பிறர் இவர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தலாம் அல்லது அழுகையை வெளிப்படுத்தலாம். ஸோ இதில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் உருவாகி அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்டு அது உடலை பாதிக்கும் அளவுக்கு இருக்குதுன்னா அதை மாற்றிக்கொள்வது அவசியம். அந்த மாற்றத்துக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த பதிவு. இது எந்த டிப்ஸையுமோ அல்லது வந்து எந்த அட்வைஸும் நான் கொடுக்கறதில்ல, இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும், இதற்குண்டான வழிமுறைகள் இருக்குதுங்கிறத விழிப்புணர்வு தான் கொடுக்குறோம். நிறைய பேர் டிப்ஸ் கொடுக்கல, இதை பற்றியான விளக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதில் விளக்கம் இருக்கிறது. எப்படி ஒரு மருத்துவர் நோயை பற்றி சொல்கிறார் என்றால் அந்த நோய் தீராது, அந்த நோயுடைய அறிகுறிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்குண்டான உளவியல் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தமே தவிர இதை பார்த்த பின்னாடி உங்களுக்கு நோய் நீங்காது, நோய் தீராது, பிரச்சனை தீராது. பிரச்சனைக்கான காரணம் இது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை தீர்வை எடுப்பதற்கான தீர்வு முறைகளை நீங்கள் கண்டறிய தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ படிவினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. பல பேருக்கு வந்து தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் கூட எந்த செய்தியும் கேட்க முடிய மாட்டேங்குது, உடனே ஸ்கிப்பாகி போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர்கள் வந்து மனதுக்குள் பல்வேறு அழுத்தங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவங்க போய் சொல்கிறத அடுத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்களா, அதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய இயல்புகள் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த இயல்பை மாற்றுவது தான் உளவியல், அதாவது எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் உளவியல். நீங்கள் வந்து முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நாங்கள் அப்படி சொன்னதில்லை, பட் இருந்தாலும்
இப்போ சார், நண்பர்கள் அனைவருமே வந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னதுனால சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய ஆய்வுகள் அனைத்துமே உளவியல் ரீதியான நேரடியான தனி மனித சமூகத்திலிருந்து பெறப்பட்டவையாகும். இன்றைய சூழ்நிலையில் வந்து குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரையும் தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தலைவலிக்கு எல்லா விதமான மருந்துகளும் சாப்பிட்டும் கூட தலைவலி நீங்கவில்லை என்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து ஒற்றை தலைவலின்னு சொல்கிறாங்க. இந்த தலைவலியை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்று மூளை சார்ந்தது, இன்னொன்று வாழ்வியல் சார்ந்தது. மூளை சார்ந்தது அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கேன் பண்ணனா உடனே தெரிஞ்சிடும், மருத்துவர்கள் போனாவே மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிஞ்சிடுவாங்க. ஆனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஆனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சிலருக்கு தன்னுடைய வாழ்வியல் சார்ந்து எதிர்வினைகள் வந்து மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த எதிர்வினைகள் இவர்களுக்கு சாமானிய பிரச்சனையாக தெரியலாம், ஆனால் மனதை பொறுத்தளவு வந்து இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கலை தொகுத்து வைத்து அந்த தொகுப்பின் அடிப்படையில் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது இறந்த காலத்தை பற்றியோ தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கும். ஆக இந்த சிந்தனை சிக்கல் தான் அதீதமாக இருக்கும் பொழுது அது மூளை சார்ந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி தலைவலியை உருவாக்குகிறது. இதை கண்டறிந்து மாற்றுவதற்குத்தான் உளவியல் ரீதியான பகுப்பாய்வு, வாழ்வியல் சிகிச்சை மற்றும் ஆலோசனை தேவை என்பது விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த பதிவு. நண்பர்களே, இந்த தலைவலி என்பது ஒரு நாளில் உங்களுக்கு வருவதில்லை, பல நாட்களுடைய வாழ்வியல் சார்ந்த அழுத்தம்தான் தலையில் வழியாக, அதாவது மனதில் ஏற்பட்ட வலி, அது உடல் அளவில் உருமாற்றப்பட்டு அது உடலில் தலை வழியாக வெளிப்படுகிறது. ஆக இந்த தலைவலி சிக்கலை மாற்றுவதற்கு குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அதனுடைய தீவிரத்தன்மை பாதிப்பு இதை பொறுத்து அதிகபட்சமாக ஒரு சிலருக்கு 3 ஆண்டுகள் கூட தேவைப்படுகிறது என்பதை விழிப்புணர்வாக சொல்கிறோம். நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால் தலைவலி நீங்காது. நாங்கள் அதை கண்டறிந்து அதற்கேற்ப வழிமுறைகளில் உங்களை செயல்பட வைப்பதன் மூலமாகத்தான் தலைவலியிலிருந்து நீங்கள் நீங்க முடியும் என்பதை உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன். எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒருத்தர் வர்றாங்க, எனக்கு தலைவலி அதிகமாக இருக்குது, நான் எல்லா மருந்துகளும் சாப்பிட்டேன் ஆனால் குணமடையவில்லை, இதற்கு என்ன வழின்னு தெரியல, மருத்துவர்கள் வந்து மனோதத்து ரீதியில் இதற்கு சிகிச்சை, அதாவது மருந்து இல்லாத மனோதத்துவ சிகிச்சை எடுத்துங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்கள் அவர்களை தொடர்ந்து மன ஆய்வு, வாழ்வியல் சார்ந்த ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை, அவர்கள் வேறு ஏதாவது சிந்தனை சார்ந்த, குடும்பவியல் சார்ந்த, பண நெருக்கடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று கேட்டால் அதுவும் இல்லை என்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை பற்றிய ஆய்வுகளை கண்டறிந்தபொழுதுதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம், அவர்களுக்கு வசதியும் இருக்கிறது, வாய்ப்பும் இருக்கிறது, அவர்கள் இந்த அளவு வந்து இன்றைய அளவுக்கு வந்து கடினமாக உழைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை, ஆனால் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார சேமிப்பு அதிகமாகவே உள்ளது. அவர்கள் வந்து எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது என்றுதான் மறுபடியும் சொன்னார்கள். மீண்டும் நாங்கள் ஆய்வு செய்த பொழுது அவர்களுக்கு இப்படியே நான் சும்மா இருக்கிறேனே, வேற ஏதாவது செய்யக்கூடாதா என்கின்ற எண்ணம் அதிகமாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டறிந்தோம். உடனே நாங்கள் நீங்கள் இவ்வாறு சிந்திக்க கூடாது என்று அவர்களுக்கு சொன்னோம். அதற்கு அவர்கள் மறு கேள்வியை எங்களிடத்தில் கேட்டார்கள், அப்படியானால் நான் சிந்திப்பது தவறா, நான் சிந்திக்கவே கூடாதா? அப்போ சிந்திக்காமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும், சிந்திப்பது தவறா என்று கேட்டனர். அப்போ சிந்திக்காமே ஒரு மனிதன் இருக்கலாம் அப்படின்னா அந்த மனிதன் வாழவே அர்த்தம் இல்லை என்றுதான் அர்த்தம், அப்போ சிந்திக்கிறது தவறா என்று பல கேள்விகள் எங்களிடத்தில் தொடர்ந்து கேட்டார்கள். அதற்கு நாங்கள் உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை அளித்தோம். அந்த விளக்கம் தான் இது. நமக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேவையை எவ்வாறு நிறைவேற்றுவது, பிறர் மூலமாகவா அல்லது நம்முடைய உழைப்பின் மூலமாகவா என்ற ஒரு கேள்வியும் உண்டு. இவர்களுடைய தேவையை இவர்கள் நிறைவேற்றுவதற்கு இவர்கள் திட்டமிடுவது அவசியம், அதே சமயத்தில் அந்த திட்டத்தை எவ்வாறு வரைமுறைப்படுத்துவது என்பது சிந்திப்பது என்று இவர்கள் அளவில் சிந்திக்கின்றனர். இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அந்த வீடு கட்டக்கூடிய துறை சார்ந்த பொறியியல் நிபுணரிடத்தில் அதை கொடுத்து நீங்கள் கட்டி கொடுங்கள் அல்லது கட்டி விட்டு எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் கொடுத்து விடுவார்கள். இவர்களாகவே எப்படி அஸ்திவாரம் போடுவது, எத்தனை அடி குழி தோண்டுவது, யாரை பிடிப்பது, எவ்வாறு அவர்களுக்கு பேமெண்ட் கொடுப்பது, இப்படி சிந்தித்து கொண்டிருந்தால்
அது இவர்களுக்கு முடிவில்லாத ஒரு பிரச்சனையாகத்தானே இருக்குமே தவிர முடிவான செயலாக இருக்காது. ஆகவே சிந்திப்பது எப்படி, அந்த சிந்திப்பதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் உளவியல் ரீதியான வழிகாட்டல் தேவை என்பதை நாங்கள் அவர்களுக்கு விளக்கிறோம். அப்ப எல்லா மனிதரும் சிந்தித்தால் தலைவலி வருகிறதா என்றால் நிச்சயமாக ஒரு சிலருக்கு சிந்தித்தால் தலைவலி வரும், இன்னும் ஒரு சிலருக்கு அதிகமான கோபம் வரும், இன்னும் ஒரு சிலருக்கு அதிக சிந்தனையின் காரணமாக உடலில் பல்வேறு உபாதைகள், அது இரத்த அழுத்தம் ஏற்படும் அல்லது பிளட் ப்ரெஷர் அதிகமாகி அவர்களுடைய மூளை நரம்புகள் பாதிப்பு ஏற்படும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த அழுத்தத்தின் காரணமாக அவருடைய சர்க்கரை அளவு கூட அதிகமாகிவிடும். ஆகவே உங்களுக்கு ஒன்று தேவை என்றால் அந்த தேவையை எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற முறைப்படிதான் அதை செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகளும் மோசமாக இருக்கும். அதை மாற்றமாக சிந்திக்கும் பொழுது அது சிந்திப்பதில் நமக்கு தடை ஏற்படும். ஆகவே எப்படி சிந்திப்பது, ஒரு பொருளை அடைவதற்கு அல்லது ஒரு செயலை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு எவ்வாறு சிந்திப்பது, அதை எவ்வாறு செயலாக மாற்றுவது, எவ்வாறு அதை திட்டமிட்டு அந்த திட்டத்தை சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது என்பதற்குத்தான் உளவியல் சார்ந்த வழிகாட்டல் அவசியம் என்பதை நாங்கள் விளக்கிச் சொன்னோம். ஆகவே சிந்திப்பது தவறு அல்ல, எப்படி சிந்திப்பது எவ்வாறு செயலாற்றுவது என்பதுதான் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விளக்கம் அளித்தோம். அதற்கு பின் ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து உளவியல் சார்ந்த ஆய்வு எடுத்தமின் அவருடைய தலைவலி சுத்தமாக நின்றுவிட்டது. ஆகவே சிந்திப்பது தவறா என்பதை விட எவ்வாறு சிந்திப்பது என்ற வழிகாட்டின் அடிப்படையில் செய்தால் நிச்சயமாக முடியும். இதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு உடலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை நீங்களாகவே சரி பண்ணிக் கொள்வீர்களா? நீங்களாகவே உங்களுடைய முதலில் உள்ள ஒரு கட்டியை சர்வீஸ் செய்து கொள்வீர்களா? அந்த கட்டி இருக்கிறது, கட்டி இருக்கிறது கவலைப்பட்டால் அந்த கட்டி சரியாகிவிடுமா? அந்த கட்டியை நீக்குவதற்கு உடல் சார்ந்த மருத்துவர்களுடைய உதவி தேவை. அவர்கள் திட்டமிட்டு அந்த உடல் எவ்வாறு உள்ளது, உடலின் தன்மைகள் என்ன, எவ்வாறு நோயினுடைய பாதிப்பு உள்ளது, அந்த கட்டியினுடைய தன்மை என்ன என்பதை கண்டறிந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி விடுவார்கள். இதற்கு நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களை அணுகி அதற்குண்டான தீர்வு வேண்டும் என்று அவர்களை அணுகுவதுதான் என்று நாங்கள் விளக்கி சொன்னோம். ஆகவே நண்பர்களே, சிந்திப்பது தவறல்ல, எவ்வாறு சிந்திப்பது என்பதற்கு உளவியல் ஆலோசனை பெற்று சிந்திப்பதால் தலைவலி பிரச்சனையிலிருந்தும் வாழ்வியல் சார்ந்த வெறுப்பு நிகழ்விலிருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளலாம். அதிகமாக சிந்தனை இருக்கும் பொழுது அது திங்கிங் டிஸார்டர் என்கின்ற உளவியல் நோயை ஏற்படுத்திவிடும். அதாவது அவர்கள் எந்த விஷயத்தை பார்த்தாலும் அன்னும் பயமாக இருக்கும், இல்லையென்றால் அந்த செயல் செய்ய வேண்டாம் என்று அவர்களே அதை தடுத்து விடுவார்கள். ஆரம்பத்தில் விருப்பமாக இருக்கும், பிறகு சிறிது காலம் கழித்து அந்த செயல் மீது வெறுப்பு ஏற்படுத்தி அதை விலக்கி விடுவார்கள் அல்லது அதிலிருந்து விலகி விடுவார்கள். ஸோ இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட சரியான உளவியல் வழிகாட்டல் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு. இப்போ இதோடு சேர்ந்து இன்னொன்று கேட்கலாம், குழந்தைகள் சரியாக படிப்பதில்லை, கணவனுடைய வேலைவாய்ப்பில் சரியான வருமானம் இல்லை, அல்லது குடும்பம் சார்ந்த உறவினர்களுடைய பிரச்சனை இருக்கிறது, இதற்கெல்லாம் நான் ஏன் சிந்திக்கக்கூடாது, நான் சிந்தித்தான் செயல்பட வேண்டும், இது என்னுடைய கடமைதானே என்று நீங்கள் சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்களே சிந்தித்து அந்த உடல்நிலையை சரிப்படுத்தி விடுவீர்களா? உறவினருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்களே அறுவை சிகிச்சை செய்து விடுவீர்களா? எப்படி உடலோ அதே போலதான் மனமும், எப்படி உடலோ அதே போலதான் வாழ்க்கை. வாழ்க்கையுடைய தீர்வுகளை சரியான முறையில் தீர்வு சார்ந்த நிபுணருடைய ஆலோசனை பெற்று அந்த தீர்வை நிவர்த்தி செய்து கொள்வதுதான் கார்பரேட் என்று சொல்லக்கூடிய பெருநிறுவன தொழிலினுடைய செயல்திறனாக உள்ளது. சாமானிய மக்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற கற்பனையில் அந்த செயலை சிந்தித்து தனக்கு சிந்தனை சார்ந்த நோய்களையும், சிந்தனை சார்ந்த உடல் பாதிப்பு, தலைவலியாக இருக்கலாம், பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், டயபெட்டிக்காக இருக்கலாம், இன்னும் பல வியாதிகளை அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். இதிலிருந்து விடுபட எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் சில தான் சிந்தித்து விட்டு இந்த வேலை நீங்கள் செய்ய வேண்டும், அது கணவனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், நான் சிந்தித்து விட்டேன் இதை செய், நீ ஏன் நீங்கள் செய்யலை, நான் இத்தனை நாள் சொல்லிட்டு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் அதை செய்யணும் என்று இவர்கள் சிந்திப்பதை செயலாற்றுவதற்கு ஒருவராக தன்னுடைய உறவினரையோ அல்லது சொந்த மகனையோ மகளையோ கணவனையோ அல்லது வந்து கணவன் மனைவியோ பொறுப்பை கொடுத்து விட்டு அவர்களிடத்தில் கேள்வி ஏற்பதும் ஒரு உளவியல் பாதிப்பு தான். இது மிகப்பெரிய உளவியல் சிக்கலையும் வாழ்வியல் சிக்கலையும் உறவு சிக்கலையும் ஏற்படுத்திவிடும். ஆகவே சிந்திப்பது என்பது உங்கள் சார்ந்த விஷயம். அதே சமயத்தில் ஒரு கூட்டாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழுவாக சிந்தித்து அந்த சிந்தனை அடிப்படையில் யார் செயல்படுவது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் மீது திணிப்பதும் தவறு. அதனால தான் என்னென்னா டீம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய குழு பணிகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கே வந்து குடும்பவியல் சார்ந்த உளவியல் ஆலோசனை உள்ளது என்பதை
பெருநிறுவன மக்களை தவிர சாமானிய மக்களுக்கு தெரிவதில்லை. சிந்தனை என்ற ஒரு கனவு கற்பனை இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சுய வேலைகளாக இருக்கட்டும், குடும்ப வேலைகளாக இருக்கட்டும், செய்ய விருப்பம் இருக்காது. அவர்கள் அதிகமாக பிறரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், விளக்கத்தை தெரிந்து கொள்வார்கள், ஆனால் தான் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். அது குடும்பம் சார்ந்த உறவினர்களுக்கு அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் செய்ய வேண்டிய உணவு சார்ந்த தேவைகளையும் கூட செய்ய சிரமப்படுவார்கள். அவருடைய மனதளவில் வேலை செய்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும், ஆனால் கற்பனை அளவில் ஒவ்வொரு செயலும் தானாக நடக்க வேண்டும் என்பதாக கற்பனை செய்து கொள்வார்கள். அந்த செயல் நடக்க வேண்டும் என்பதற்காக குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அதிகமாக கோபப்படுவார்கள். இவர்களுக்கு மாற்றமாக எது சொன்னாலும் அவர்களுக்கு பிடிக்காது. தன்னுடைய செயல் தான் செய்ய வேண்டும் என்பதை விட நான் மட்டும் ஏன் செய்ய வேண்டும், அவர்கள் சும்மா இருக்கிறார்களே என்ற உணர்வும் அவர்களுக்கு இருக்கும். ஆகவே இதுபோன்ற பிரச்சனைகள் தான் தலைவலியும் உடல் சார்ந்த நோய்களையும் உருவாக்கி விடுகிறது. பொதுவாக இப்படி உள்ளவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தான் செய்வது சரி என்ற ஒரு கற்பனை உணர்வுகளே இருப்பார்கள். மாற்று கருத்தை சொன்னால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு தொடர்பை துண்டிக்கும் அளவுக்கு அவர்களுடைய வக்கிரத்தன்மை இருக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை வெளியே யாரிடத்திலும் சொல்லாமல் பாதுகாத்து வைத்துக் கொண்டே மனதளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆகவே தீர்வு வேண்டுமா அல்லது பிரச்சனையை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமா என்ற கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் இருக்காது. அதே போல காலையில் எழுந்திருப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு செயலையும் பிரச்சனையாகவே பார்ப்பார்கள். அது உணவு தயாரிப்பதாக இருக்கட்டும், வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், வீட்டை சுத்தப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது குடும்ப மேலாண்மையாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு செயலும் அவர்களுக்கு கடினமான ஒரு பொறுப்பாகவே இருக்கும். அவர்கள் அதை இலகுவாக எவ்வாறு செய்வது என்கின்ற உளவியல் சார்ந்த மேலாண்மை ஆலோசனை எடுத்துக்கொள்வதற்கும் அவர்களுக்கு தெரியாது. அதை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு தன்னையும் சிரமப்படுத்தி குடும்பத்தினையும் சிரமப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆகவே சிந்திப்பது என்பதை விட செயலாற்றுவது என்பது எப்படி என்பதற்குத்தான் எங்களுடைய நிறுவனம் குடும்ப மேலாண்மை சம்பந்தப்பட்ட பல்வேறு கோர்ஸ்களை வடிவமைத்து பல ஆண்டுகளாக குடும்ப பெண்களுக்கும் குடும்பத்தில் உருவக்கூடிய குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் செய்து வருகிறது. மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலை யாரிடத்தில் கொடுத்தால் அந்த செயலை சிறப்பாக செய்து தருவார்கள் என்று புரிந்துணர்ந்து அந்த செயலை அவர்களிடத்தில் கொடுப்பதுதான் சிறந்த அறிவாற்றல் மிக்கவுடைய செயலாகும். ஆனால் அந்த செயலை நாமே செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பல்வேறு உடல்சிக்கலும் ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த காரில் வந்து ஒரு பிரச்சனையாயிருச்சுன்னா அதை எப்படி சரிப்படுத்துவது என்பது நீங்களே சிந்தித்து கொண்டிருந்தால் அது சிந்தனையாக இருக்கும். அது உங்களுக்கு தலைவலியை உருவாக்கும், உடல் ரீதியான பிரச்சனையை உருவாக்கும், பல நேரங்களில் விரக்தி மனப்பான்மையை உருவாக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு மெக்கானிக் அது துறை சார்ந்த ஒரு மெக்கானிக் இடத்தில் அந்த துறை சார்ந்த ஒரு மெக்கானிக் இடத்தில் அதை ஒப்படைத்துவிட்டால் அவர் சரிப்படுத்தி விடுவார். அதுபோலதான் பலர் தன்னுடைய பிரச்சனைகளை தானே தீர்க்க வேண்டும் என்று அதிகமாக சிந்திக்கிறோம் என்ற பெயரில் உடல் ரீதியாக, மன ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, குடும்பியல் ரீதியாக, சமூக ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் உளவியல் ரீதியான விழிப்புணர்வாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு பியூட்டிஷியன் டெபரம் நம்முடைய சிகை அலங்காரத்திற்காகவும் முக அலங்காரத்துக்காகவும் செல்கிறோம். ஆனால் அந்த சிகையும் முக அலங்காரத்தையும் நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஏன் அவர்களை தேடி போகிறோம்? அதுதான் எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டன்சி, எக்ஸ்பர்ட்டுடைய நாலேஜ், எக்ஸ்பர்ட்டுடைய அந்த அறிவு சார்ந்த செயல்பாட்டை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ ஒரு சிகை அலங்காரம், அதாவது ஹேர் கட் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும், இது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அல்லது சிந்திச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும். அது தலைவலியாக இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்கிவிடும். ஆனால் இதற்காகவே அவர்களிடத்தில் சென்றுவிட்டால் நீங்கள் உங்களுடைய வேலையை இலகுவாக முடித்துக் கொள்ளலாம். இதைத்தான் நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக விழிப்புணர்வு செய்து வருகிறோம். மக்களுக்கு பெரும்பாலும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த உளவியல் சார்ந்த பணி சிறப்பு புரிகிறது. மற்றவர்களுக்கு இது புரிவதில் முரண்பாடு இருக்கிறது. இதுக்கெல்லாம் நான் போகணுமான்னு கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் போக வேண்டியம்மா, இதுக்கெல்லாம் ஒரு உளவியல் நிபுணர் கன்சல்டன்சி தேவையான்னு கேட்குறாங்க. ஏன், உங்களுடைய முகத்தையும் கூட நீங்களே அழகுபடுத்திக் கொள்ளலாம், ஆனால் முகத்தை விட உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டவர் தான் பெருநிறுவன தொழிலதிபர்களாக இருக்கின்றனர். ஆகவே ஒரு முடி அலங்காரத்துக்கு நாம் ஒரு நிபுணரை தேடுகிறோம், ஆனால் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் ஒரு நிபுணரை தேட முடியவில்லை என்பதுதான் அறிவு சார்ந்த குறைபாடு என்று உலகம் சொல்கிறது. பெருநிறுவன நிபுணர்கள் மட்டுமே, பெருநிறுவன தொழிலதிபர்கள் மட்டுமே எந்த செயலையும் அது சார்ந்த நிபுணர்களை அழைத்து தன்னுடைய பணியை சிறப்பாக
பெற்றுக்கொள்கின்றனர். நாங்கள் தான் அடிக்கடி சொல்லுவோம், அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவுதான் பெரு நிபுணர்களுடைய சிறப்புத்தன்மை என்று சொல்கிறோம். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை என்று சொன்னால், அந்த சட்ட ரீதியான பிரச்சனையை சட்டவியல் நிபுணர்களிடத்தில் சென்றால் அந்த பிரச்சனையை இலகுவாக முடித்துவிடலாம். குழந்தைகள் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பவியல் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாபார ரீதியான, தொழில் ரீதியான, இன்னும் சொல்லப்போனால் அலுவலக ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை எடுக்க வேண்டுமா? தீர்வு கிடைக்கவில்லை என்று தன்னைத்தானே வருத்தி கொண்டு தன்னோடு உள்ளவர்களிடத்தில் அதை சொல்லி அவர்களையும் வருத்தப்படுத்த வேண்டுமா? இந்த கேள்விக்கு தான் சிந்திக்கிறேன் என்ற பெயரில் தலைவலியை உருவாக்கும் நபர்களிடத்தில் பதில் இல்லை. சரி, அடுத்த ஒரு விஷயம், நான் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிபுணத்தில் சென்று விட்டேன், அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான ஆலோசனை வழங்கி வருகிறார்கள், ஆனால் பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால், அந்த பிரச்சனை தீரும் கால அளவு என்பது உங்களுடைய எண்ணத்துக்கு போல் இருக்காது, அந்த பிரச்சனைக்கு தகுந்தால் போல் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையை, அந்த ஒரு இடர்பாடை எவ்வாறு கையாளுவது என்பதற்குண்டான ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதோடு இணைந்து அவற்றை நீக்க வேண்டுமே தவிர, தனக்குள் மனப்புழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய உடலை பாதிப்பை உருவாக்கும் அளவுக்கு தான் சிந்தியக்கூடாது. ஆகவே சிந்தனை என்பதை விட செயலாற்றுவது என்பதுதான் சரியான விஷயம். எப்படி செயலாற்றுவது என்பதற்காகத்தான் எங்களுடைய உளவியல் நிறுவனம் உங்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.